ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சொன்ன என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்க டாஜ் காயின், சிங்குலாரிட்டி நெட் காயின், இதெல்லாம் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் நேற்று ஈவினிங் கரெக்டாக ஒரு 6 மணியில் இருந்து எந்த அளவுக்கு ஒரு நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, $24,300 பக்கமாக தான் காலையில் வரைக்கும் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஒரு 6 மணியிலேருந்து ஒரு 8 மணி அளவில் எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, $26,400 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நேற்று நான் வீடியோ போடும்போதே நான் சொல்லிட்டேன், அதாவது இந்த அளவுக்கு வந்து மேலே வந்து டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு $27,500 பக்கமாக வரலாம், இல்லை இந்த கூட வந்து டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கிருச்சுன்னா ரிவர்ஸ் திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா $23,900 பக்கமாக இன்றைக்கி காலையில் வந்து ரொம்பவுமே கீழே போனது. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 சில்லர் சம்திங் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $25,300 பக்கமாக மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. மேலே இருந்து ரெண்டாவது ட்ரெண்டிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு $27,500 பக்கமாக மேலே போகலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து டச் ஆகி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுல கீழே போயிருச்சுன்னா எந்தளவுக்கு கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $21,900 பக்கமாக கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலருக்கு மேலே தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்ச் மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு $27,500 பக்கமாக மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு $2,000 மேலே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடுக்கு கீழே வந்து ட்ரேடிங் ஆச்சுன்னா எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு $22,000 ஆகுது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆல்ட் காயினுமே நீங்கள் வாங்கியும் ஹோல்டு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது இது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின், மீம் காயின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயினுக்கு ஏற்ற மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா டாஜ் காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. இது எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 வரைக்கும் மூவ் ஆகிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 0.077 வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்துட்டு இருக்குது. டாஜ் காயின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க், ஆனால் ஹோல்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா $1 அப்படிங்கிறது வந்து எட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்கிறதுனால கம்மியான ப்ரைஸில் இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வாங்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இஓஎஸ் காயின் பார்த்தீங்கன்னா, இந்த இஓஎஸ் காயின் 2021 மே மாதத்தில் நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு $15 பக்கமாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போனதுக்கப்புறமா இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் $1 பக்கமாக தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. பிட்காயின் மேலே போனால் இந்த இஓஎஸ் காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $2 பக்கமாக தான் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த $2 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு $3 கரெக்டாக மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இப்போ இதோட இறங்குச்சுன்னா எந்த அளவுக்கு கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.60 வரைக்கும் கீழே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஹை ப்ரைஸில் தான் வாங்கியிருப்பீங்க. இல்லை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கம்மியாக விட்டு அதுக்கப்புறமா வாங்கி ஹோல்டு பண்ணுங்கள். இந்த இஓஎஸ் காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு ஹையான ப்ரைஸ்க்கு போகலாம். ஆனால் இப்போ நீங்கள் விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிட்காயின் வந்து எந்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது வந்து மேலே போகலாம். அதே இது நீங்கள் ஒரு $30,000 பக்கமாக இந்த பிட்காயின் வந்து மேலே போனால் இந்த இஓஎஸ் காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $2 பக்கமாக மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹோல்டிங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து தான் நம்ம இந்த காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா AGIX, அதாவது சிங்குலாரிட்டி நெட் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நேற்று ஈவினிங் வரைக்கும் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $0.36 மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.56 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ட்ரேடிங் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 20 பாயிண்ட் அளவுக்கு வந்து மேலே போனதுன்னு பார்த்தீங்கன்னா INR ப்ரைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ₹15 to ₹17 சம்திங் வந்து ட்ரேடிங் ஆயிருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வந்து மேலே மூவ் ஆயிருக்குது. ஃபியூச்சரில் இந்த AGIX காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $10 பக்கமாக மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. கம்மியாக இருக்கும்போதே வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு $10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 20 மடங்கு மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் காயின், அதனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த
$10 அப்படிங்கிறது வந்து ஈஸியாகவே மூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இந்த காயினை வாங்கி ஹோல்டு பண்ணுவீங்க. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வேலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.